திருநெல்வேலியில் ஒரு பெண்மணி வந்து டீ வித்திருக்காங்க. அந்த வீடியோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்திருக்காரு. அந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி டீ விற்கும்போது நீங்கள்லாம் விற்காத, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. போன முறை நீ டீ எல்லாம் கொட்டிட்டு, அதனால் வந்து நான் போக முடியாது, உங்களுக்கு மாதம் ஆனால் சம்பளம் வருது, எங்களுக்கு யார் கொடுப்பா, நீ கொடுக்குற 1000 ரூபா 10 ரூபா அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், எனக்கு 3 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கஞ்சி ஊற்ற வேண்டாமா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கோபமாக ஆதங்கமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் அந்த போலீஸ்கார் வந்து நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த லேடி அங்கேருந்து கிளம்புறாங்க, போயா அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் கேன் எடுத்துக்கொண்டு வண்டியில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார் விடாமல் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி வந்து தான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. பேரெலாம் சொல்ல முடியலன்னா உடனே ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு பேரை சொல்லிட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க. என்ன தேவை? கூட்டம் கூட கூடாது. ஏமா டீ விக்க கூடாது சொல்லிருக்கலாமா? நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அங்க கவர்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? கூட்டம் கூட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரியா? டீ விக்கலாம் சொல்லிருக்காங்களா? ரொம்ப டீ விக்கலாம் சொல்லிருக்காங்களா? கொட்டிட்டு நல்லதுங்க, உங்களுக்கு என்ன அவாளா தராங்க? எங்களுக்கு எது நீங்க தாருங்களா? அந்த 1000 ரூபா வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கோங்க, நல்லா எடுத்துக்கோங்க. வேணா சொல்றேன், டீ யாங்க 70-50-94. பேர் சொல்லு. நிறைய பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் கிரியேட் ஆயிட்டு தான் இருக்கு. எப்ப லாக்டவுன் முடியும், மக்கள் வந்து எப்ப இயல்பு நிலைக்கு மாறுவாங்க அப்படின்னு தெரியல. இதே மாதிரி வீடியோக்கள் டெய்லி நம்ம சந்திச்சு தான் இருக்கணும். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்.